அரணே வீட்ல வாழைப்பழம் இருக்கு, அத வச்சு ஒரு கட்லட் பண்ணலாம்னு இருக்கேன், வாங்க பாக்கலாம். சரிம்மா, செஞ்சுதாம்மா. அரை சீப்பு வாழைப்பழம் எடுத்து தோல் உரிச்சு பிளேட்ல வச்சுக்கோங்க. அத பீஸ் பீஸா வெட்டிக்கணும். ரெண்டு பிரெட் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பிரெட் கிராம்ஸ் அரைச்சு எடுத்துக்கணும். அடுப்புல ஒரு வாணல் வச்சு நெய் கொஞ்சம் ஊத்தி கட் பண்ண வாழைப்பழத்தை அதுல கொட்டி நல்லா வணக்கிக்கணும். கூடவே கால் கப் சர்க்கரையும் கொட்டி வணக்கி திருவுன தேங்காய் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்து அதன் பிறகு பிரெட் கிராம்ஸ் கொட்டி ஆயில் கொஞ்சம் ஊத்தி நல்லா கிண்டிக்கணும். பிறகு ஒரு தட்டுல அதை நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறுன பிறகு அதை உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சு கையில கட்லட் மாதிரி தட்டி இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கணும். பிறகு தேங்காய் துருவல் அது மேல சேர்த்து அடுப்புல ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கட்லட்டை ஒரு தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கம் செவக்க எடுத்துக்கணும். பிறகு அதை ஒரு தட்டுல வச்சு சரண்ட கொடுத்தேன். சரண்ணு வாழைப்பழ கட்லட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டியா சூப்பரா இருக்குமா.